ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.2 ஒன்றாம் கணக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்காணும் விகிதமுறு எண்களை தசம எண்ணாக மாற்றி அது எவ்வகை தசம விரிவு என்பதையும் கூறுங்க. முடிவுறு தசம எண்ணா, முடிவுரா, சுழல் தசம் பார்க்கச்சு. ஒவ்வொரு கணக்காச்சு. 2/7 வகுக்கணும். 2 அடங்காது 0.0, 20, 7/14, 6/60, 8/56, 4/40, 5/35, 5/50, 7/49, 1, 0, 7/1, 3, 30, 4/28, 2, 20, 7/14. அதே இது திரும்ப வந்துடும், ரிப்பீட்டடாக திரும்ப வரும். ஓகே, அப்போ எது வரைக்கும் இதுன்னா அந்த 2, 8, 5, 7, 1, 4 திரும்ப அதே 2, 8, 5, 7, 1, 4 வந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி எழுத போகிறேன்? 0.2, 8, 5, 7, 1, 4 அப்படியே ரிப்பீட்டட் ஆகும். ஏது 2 வருதா, பமிச்சா 6 வருமா, 60 வருமா, 8/56 அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நம்பரே திரும்ப திரும்ப வரும். ஸோ இது முடிவுறா சுழல் தன்மையுள்ள தசம எண் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? அடுத்து 2 கணக்கு. இது முதல்ல கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிக்கிறோம். 5/11 55/58/10. ஓகே, பெருக்கி கூட்டி இப்போ 58/11 மைனஸ் போட்டுறணும். எப்பையும் 5/11 55 3 வச்சு 0 30, 2/11 22 8 80, 7/11 77, 3 0, 2/11 22 8 80, 7/11 77, 3. அப்போ பாருங்கள், இந்த 2/7 2/7 ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ ஷார்ட்டாக முடிப்போமா? 5.2727 போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி போட்டுட்டு -5 3/11 முடிவுறா சுழல் தன்மை உடைய தசம எண் அப்படின்னு. ஓகேவா? அடுத்து 22/3 7/3 21 3/9 3/9 3/9 போய்கிட்டே இருக்கா? ஸோ 7.3333 போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை 7.3 போட்டு முடிவுறா சுழல் தன்மையுடைய தசம எண். ஓகே, 4 1/200 200 1/0 சேர்ப்போம், புள்ளி வைப்போம். எத்தனை டைம் வரும்? 6 தடக்க 1200 1/0
மூணு தடக்கம் 600, ஒரு ஜீரோ 5 தடக்கம். முடிஞ்சிருச்சு. ஸோ இதோடைய ஆன்சர் முடிவுரு தசம எண். பார்த்து காமிக்கணும், ஜீரோன்னு வந்து காமிக்கணும். ஓகேவா?